ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு கிளாஸில் போன வீடியோ கூட கண்டினியூட்டி இது பாருங்கள் கேட்டலட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வாட் இஸ் வாட் இஸ் மை கேட்டலிஸ்ட் அப்படின்னு தான் தெரியும் உங்களுக்கு கேட்டலிஸ்ட்டுங்கிறது என்னது இட்ஸ் அ கேட்டலிஸ்ட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட்டு என்ஹான்ஸ் ஒன்லி த ஸ்பீடு ஆர் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம் அந்த கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னா நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ட்ரான்ஸ்மிஷன் எலமெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கேட்டலட்டிக் ப்ராப்பர்ட்டிங்கிறது இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு இதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர்ஸ் த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சச்சஸ் பாலிமர்ஸ் ஃப்ளேவர்ஸ் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபே இண்டஸ்ட்ரீஸில் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஹாவ் அட்வர்ஸ் எஃபெக்ட் அது வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா தீங்கு விளையக்கூடிய விளைவுகள் வந்து யாருக்குன்னா என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய தீங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் என்ன சொல்கிறோம் ஈகோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணும் சுற்றுப்புற சூழலுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம சம் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இன் காண்டெக்ட் என்ன சொல்கிறாங்க இப்போ கேட்லிஸ்ட் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆர் அது அட்வான்டேஜஸ் அதனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இதனால் ரெக்யர்ஸ் லோ எனர்ஜி லோ எனர்ஜி வச்சுக்கிட்டு மினிமைஸ் த வேஸ்ட் அந்த இதனால் கிடைக்கிற அந்த வேஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம் அதே போல் நம்ம கிடைக்கிற ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் ப்ரொடக்ஷன் அண்டு என்ஹான்ஸ் கன்வர்ஷன் நிறைய ரியாக்டன்ட்டு அதாவது மினிமம் ரியாக்டன் எடுத்துகிட்டு நிறைய ப்ராடக்ட்டு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் அப்படின்னா அந்த கேட்டலட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் ஓகேவா ஸோ அதனால் பாருங்கள் மெயினி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் யூஸ் ட்ரான்ஸ்ஷென்ட் மெட்டல்ஸ் ட்ரான்ஸ்ஷென்ட் மெட்டல்ஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் கேட்டல்ஸாக யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இந்த கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம படிப்போம் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் இதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம் கேட்டலி கேட்டலிசிஸை பற்றி ஸோ பாருங்கள் டிரான்சன் மெட்டல்ஸ் பாருங்கள் எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் டி ஆர்பிட்டால் ஏன் சார் இந்த வந்து இந்த ட்ரான்ஸன் ஆனிமல்ஸுக்கு வந்து இந்த கேட்டலிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா இந்த ட்ரான்ஸன் மெட்டல்ஸ் எல்லாம் என்ன ஆர்பிட்டால் இருக்கும் அவுட்டர் ஆர்பிட்டால் வந்து டி ஆர்பிட்டால் ஆகிருக்கு ஒன்று இது என்ன பண்ணுன்னா அக்செப்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் ரியாக்டன் மாலிகல்ஸ் ரியாக்டன் மாலிகுல்ஸ் கிட்ட இருந்து இது என்ன பண்ணுவோம் எலக்ட்ரான்ஸ்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஆர் மெட்டல் கேன் ஃபார்ம் என்ன பண்ணும் இந்த ரியாக்டன் மாலிகிள் யூஸ் டி எலக்ட்ரான்ஸ் கேன் ஃபார்ம் பாண்டிங் அது கூட என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பாண்டிங் ஃபார்ம் பண்ணும் ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து கேட்டலிக் ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க கேட்டலட்டிக் ஹைட்ரஜினேஷன் ஆஃப் ஆல்கீன் த ஆல்கீன்ஸ் பாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஆல்கீன் பாருங்கள் இங்கே இருக்குது கேட்டலிக ஹைட்ரஜனேஷன் என்ன பண்ண போகிறோம் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஆல்கெயினை வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த ஆல்கெயின் ஆக்சுவலாக சி டபுள் பாண்ட் இங்கே இருக்குது இல்லையா சி டபுள் பாண்டு ஐ மீன் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ இதை வந்து ஆல்கெயின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த ஆல்கேனை வந்து என்ன பண்ண போகிறோன்னா கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் ஹைட்ரஜனை வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் ஐ மீன் அது கூட யார் இருப்பாங்கன்னா நிக்கல் இருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் நிக்கல் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்டு ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த ஆல்கீனில் இருக்கிற பாண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆல்கின் என்ன பாண்ட் இருக்குது நமக்கு டபுள் பாண்ட் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆல்கீன் என்ன பாண்ட் இருக்குது டபுள் பாண்ட் இருக்குது ஸோ அந்த டபுள் பாண்டை யூஸ் பண்ணி இந்த இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்டிவ் சைட்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள் தெரியும் இந்த ஆல்கின் பாண்ட்ஸ் ஆண்ட் ஆக்டிவ் சைட் அப்படின்னு சொல்கிறோம் பை யூஸிங் பை எலக்ட்ரான்ஸ் இதில் என்ன எலக்ட்ரான்ஸ் இருக்கு இங்கே நம்மகிட்ட பாருங்கள் பை எலக்ட்ரான்ஸ் ஐ மீன் டபுள் பை பாண்ட் இருக்குது ஸோ வித் எம்டிடிஆர்பிட்டால்ஸ் ஆஃப் தி கேட்லிஸ்ட் இந்த கேட்லிஸ்ட்டு இருக்கு இல்லையா இதில் இருக்கிற எம்டிடிஆர்பிட்டால் இந்த பை பாண்ட் அப்படிங்கும் போது இங்கே என்ன ஆகலை நமக்கு வந்து பாண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் டபுள் பாண்டு தான் இருக்குது பை பாண்ட் அப்படிங்கும் போது ஸோ அதை என்ன பண்ணுதுன்னா இந்த கேட்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த எம்டிடிஆர்பிட்டால் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது அதை பாருங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க சிக்மா பாண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் பாண்டில் இருந்ததுனால ஒன் எஸ் ஒன் ஸோ அதில் நமக்கு ஹெச் டூ நமக்கு என்ன பண்ணுறது சிக்மா பாண்டு தான் இருக்கும் ஸோ அப்போ சிக்மா பாட் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் பிரேக்ஸ் இந்த ஹைட்ரஜன் இதனாவது பிரேக் ஆகுது ஹைட்ரஜனில் இருக்க அந்த சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனாவது பிரேக்கப் ஆகுது ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணுதுன்னா பாண்ட் வித்து டி எலக்ட்ரான்ஸ் ஆஃப் அன் ஆட்டம் ஆஃப் கேட்லிஸ்ட் இந்த கேட்லிஸ் நிக்கல் இருக்குது இல்லையா இது கூட என்ன பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுது அந்த அதில் இருக்க டி எலக்ட்ரான்ஸ் கூட சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது ஸோ அப்போ தீஸ் டூ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் என்ன சொல்லுதுன்னா தென் பாண்டட் வித்து பார்ஷியலி ப்ரோக்கன் பை பாண்ட் ஆஃப் ஆல்கின் இது என்ன பண்ணுதுன்னா திருப்பி என்ன பண்ணுது இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நிக்கல் கூட அதோட டி எலக்ட்ரான்ஸ் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது ப்ரேக்கப் ஆகிட்டு இந்த பார்ஷியலி யார் என்ன பாண்டது பை பாண்டு இந்த பை பாண்டை ப்ரோக்கன் பண்ணி என்ன பண்ணுது ஒவ்வொரு பாரு இங்கே தெரியும் இந்த ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்க கார்பன் கூட அப்போ என்ன ஆகுதுன்னா இடையில இருக்க இந்த ஒரு பாண்ட் வந்து பிரேக்கப் ஆகிரும் யார் இங்கே இருக்க இந்த பை பாண்ட் அப்படிங்கிறது நமக்கு ப்ரேக் பிரேக்கப் ஆகி தான் நமக்கு யார் கிடைக்கிறாங்க சிங்கிள் பாண்ட் ஆகுது நமக்கு யார் கிடைப்பாங்க அல்கேன்னு வந்து கிடைக்கிறாங்க ஸோ த சட்ட அண்ட் கேட்ரட்டிக் ப்ரோ ஐ மீன் ப்ராசஸ் த வேற எவ்வளோ ஆக்சிஜன் ஸ்டேட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸன் மெட்டல்ஸ் ஃபைன் த அப்ளிகேஷன் இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த கேட்ரட்டிக் ப்ராசஸ்னால் வேற எவ்வளோ ஆக்சிஜன் ஸ்டேட்ஸு அதாவது இந்த ட்ரான்ஸர் அலுமசில் நிறைய என்ன இருக்குது வேற எவ்வளோ ஆக்சிஜன் ஸ்டேட்ஸ் இருக்கனால நமக்கு என்ன கிடைக்கிது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இதை இந்த கேட்டரல்ஸை யூஸ் பண்ணி நிறைய நம்ம அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் சொல்கிறாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மேனஃபேக்சர் ஆஃப் சல்ஃபியூக் ஆசிடு ஃப்ரம் எஸ் ஒ த்ரீ சல்ஃபர் டிராக்ஸைலருந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ அதுக்கு வந்து கேட்லிஸ்டாக யாரை யூஸ் பண்ணிணா வெனடியம் பென்டாக்சைடு யூஸ் பண்ணுறோம் ஸோ அது வனாடியம் பென்டாக்சைடு யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்ஓ டூ ஆக்சுவலாக எஸ்ஓ டூ தான் என்ன பண்ணுவாங்க ஆக்சிரைஸ் பண்ணுவாங்க ஆக்சிரைஸ் பண்ணும்போது நமக்கு யார் கிடைப்பாங்க அப்படின்னா எஸ்ஓ த்ரீ கிடைக்கும் ஸோ இந்த எஸ்ஓ த்ரீ தான் நம்ம யார் சொல்லுவோம்னா அன்அட்ரஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வச்சுன்னா இப்போ வெனாடியம் பென்டாக்சைடு அப்படிங்கும்போது இதை வச்சு என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதே போல் இட்ஸ் ரெடியூசட் டு வெனாடியம் அது யாராக ரெடியூஸ் ஆகுது ஆக்சைடு அதாவது இதை வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது யாராக சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னா இட்ஸ் ரெடியூஸ்ட் டு வெனாடியம் ஃபோர் ஆக்சைடாக வந்து சேஞ்ச் ஆகுது யார் வெனாடியம் பென்டாக்சைடு இந்த ரியாக்ஷனில் நம்ம எடுத்துக்கிற வெனாடியம் பென்டாக்சைடுங்கிறது என்ன ரெடியூஸ் ஆகுதுன்னா வெனாடியம் ஆக்சைடாக வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு என்னது ஹைட்ரோ ஃபார்மலேஷன் ஆஃப் ஒலிஃபீன்ஸ் ஒலிஃபீன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒன்று தேவை ஒலிஃபீன்ஸ் அப்படின்னா யார் அதை டபுள் பவுண்டட் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம யாரும் சொல்லுவோம் ஒலிஃபீன்ஸ் சொல்லுவோம் பாருங்கள் ஒலிஃபீன்ஸ் இது யார் ப்ரப்பீன் சொல்கிறோம் ப்ரப்பீனாக யார் சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ இதை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம் ஒலிஃபின்ஸ் சொல்கிறோம் ஓகேவா ஸோ அந்த ஒலிஃபீன்ஸ் லைக்கு ப்ரப்பீன் ஒலிஃபீனுங்கிறது ஜென்ரலாக நம்ம வந்து ஆல்கீன்ஸ் வந்து ஒலிஃபின் சொல்லுவோம் ஸோ இதில் நாம் எடுத்துக்கக்கூடியது யார் அப்படின்னா ப்ரப்பீன் எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணோம் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கூட வரும் கோபால்ட் கோபால்ட் கூட ரியாக்ட் பண்ணுறோம் ஆக்சுவலாக ஓகேவா ஸோ அது கோபால்ட் கார்பன் சி ஓன்னு சொல்கிறோம் அப்படியே சி ஓ ஸோ அது கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பியூட்டேன் ஒன் ஏல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது ஓகேவா பியூட்டேன் அது ஐ மீன் பியூட்டன் ஏல் அப்படின்னு சொல்லுவோம் பியூட்டனில் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிது ப்ளஸ் வந்து அது கூட என்னது டூ மெத்தில் ப்ரப்பேன் ஒன் ஆல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்குது அதே போல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் வந்து இதில் அசிட்டால் அசிட்டிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ருத்தேனியம் இதில் பாருங்கள் இருடியம் காம்ப்ளெக்ஸ் ருத்தேனியம் அதாவது ரோடியம் அண்டு இருடியம் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது ஸோ அதுக்காக ஜீசர் நாட் அ கேட்லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ இது வந்து நமக்கு எங்கேன்னா ஆக்சுவலாக சர்ஃபை ஐ மீன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வரும் ஜீசர் நாட்டா கேட்லிஸ்ட் அதோடய ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்ப்போம் ஸோ இது ப்ரப்ளின் இந்த இதை தான் நம்ம சீசர் நாட்டா கேட்லிஸ்ட் சொல்லுவோம் டைட்டானியம் டெட்ரா க்ளோரைடும் பார்த்திங்கன்னா ட்ரை எத்தில் அலுமினியம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ட்ரை ஆல்கைல் அலுமினியம் அதாவது ட்ரை எத்தில் அலுமினியம் எத்தில் இருக்கனால ட்ரை எத்தில் அலுமினியம் சொல்கிறோம் ஸோ இதை பற்றி நம்ம இதோடய ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நமக்கு ஃபிஃப்த் லெசனில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் படிப்போம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் பாருங்கள் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரப்ளீனை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க பாலி ப்ரப்ளின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலாய் ஃபார்மேஷன் அலாய்ஸ்னா யாரும் தெரியும் உங்களுக்கே தெரியும் நம்ம டென்த்தில் படிச்சிருப்போம் அலாய் என்னென்னது அதாவது என்ன சொல்லலாம் ஐ மீன் ஒன் மெட்டல் இஸ் அலாய்டு வித் அனதர் மெட்டல் அதாவது ஒரு மெட்டல் வந்து இன்னொரு மெட்டல் கூட சேர்ந்து ஒரு ஒரு மெ அலாய் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணுறத நம்ம அலாய் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மெட்டலும் இன்னொரு மெட்டல் மிக்ஸ் ஆகி ஒரு நியூ மெட்டீரியல் நம்ம கிடைக்கிறதை நம்ம யாருன்னு சொல்லுவோம் அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாருங்கள் அலாய் இஸ் ஃபார்ம்டு பிளெண்டிங் மெட்டல்ஸ் வித் ஒன் ஆர் மோர் அதர் எலமெண்ட்ஸ் அலாய் அப்படிங்கும் போது அதில் ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட மெட்டல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகலாம் ஸோ அந்த எலமெண்ட் அப்படிங்கிறது மெட்டலாகவும் இருக்கலாம் ஒரு மெட்டல் கூட இன்னொரு நான் மெட்டல் கூட என்ன பண்ணலாம் நமக்கு வந்து அலாய் ஃபார்மேஷனில் வந்து உருவாகலாம் அதாவது ஒரு மெட்டலும் மெட்டலும் தான் சேரணும் இல்லை ஒரு மெட்டல் அனதர் ஒன் மெட்டல் ஆர் ஒரு ஒன் மெட்டல் அனதர் ஒன் நான் மெட்டல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அலாய்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலான்றாங்க பாருங்கள் இந்த பல்க் மெட்டல் இதில் வந்து எந்த மெட்டலோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அதை சால்வன்ட்டுன்னு சொல்லலாம் எந்த மெட்டலோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாக ஸ்மாலராக இருக்கோ ஸ்மாலர் போர்ஷன் இருக்கோ அதை சொல்யூட்டுன்னு சொல்லலாம் நம்ம சொல்யூஷனில் படிச்சிருக்கோம் இல்லையா எது லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்கிறதோ அது சால்வன்ட்டு எது மினிமம் அமௌண்ட்டாக இருக்கோ அதை வந்து சொல்லிவிட்டு சொல்லுவோம் அது மாதிரி இந்த மெட்டல் அலாய்ஸில் எது பல்க் இயர் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டலோ அதை வந்து சால்வ் ஸ்மாலர் பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து சொல்யூட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ வந்து ஹியூமன் ரோத்ரி அப்படிங்கிற ஒரு ரூல் சொல்கிறாரு அந்த ரூல் படி தான் அந்த அலாய்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது எங்கே அப்படின்னா அந்த டிரான்ஷன் மெட்டல்ஸில் ஓகேவா ஸோ அந்த ரூலை நல்லா கவனிங்க சப்ஸ்டியூட் பாருங்கள் ஹியூம் ரோத்ரே ரூல்ஸ் டு ஃபார்ம் சப்ஸ்ட்யூட் அலாய் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அட்டாமிக் ரேடியை ஆஃப் அ சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் நம்ம எடுக்கக்கூடிய பல் ரெண்டு மெட்டல் பல்க் மெட்டலும் அண்ட் ஸ்மாலர் மெட்டல்னு சொன்னேன் பல்க் மெட்டல் வந்து சால்வென் சொன்னேன் ஸ்மாலர் அமௌண்ட் இருக்க மெட்டல் வந்து சொல்யூட்டுன்னு சொன்னேன் அந்த ரெண்டு எலமெண்ட்டு ரெண்டு மெட்டலுக்கு இடையில் இருக்கிற அதோட அட்டாமிக் ரேடியை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த அதோடைய பர்சன்டேஜ் அட்டாமிக் ரேடியோடைய பர்சன்டேஜ் வந்து லெஸ் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் போத் த சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் நம்ம எடுக்கக்கூடிய அந்த சால்வெண்ட்டை நம்ம எடுத்துக்கிற பல்கியர் எலமெண்ட்டும் சரி அதை மினிமம் ஸ்மாலர் எலமெண்ட்டும் சரி மஸ்ட் மஸ்டாத சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக இருக்கணும் நம்ம படிச்சிருப்போம்ல என்னது ஹெச் சிபி சிசிபி பிசிசின்னு படிச்சிருப்போம் அதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ரெண்டும் எப்படி இருக்கணும் சேமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அண்டு வேலன்சி வேலன்ஸின்னு உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீனு இருக்கும் இல்லையா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நமக்கு வேலன்ஸி சொல்லியிருப்போம் ஸோ அந்த வேலன்சி அப்படிங்கிறது வந்து இது எப்படி இருக்கும் ரெண்டுக்கும் வந்து சேமாக இருக்கணும் ஸோ அதை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் மஸ்ட் பி க்ளோஸ் டு ஜீரோ அதோடய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அந்த ரெண்டு எலமெண்ட்டுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரென்ஸ் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் ஜீரோவுக்கு க்ளோஸ் டு க்ளோஸ் டூ ஜீரோவாக இருக்கணும் இந்த மூணு பாயிண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா அதாவது என்ன பண்ண என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த அலாய் ஃபார்ம் பண்ணுற அந்த டூ எலமெண்ட்ஸ் கிடையில் இருக்கிற அந்த அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியோ சால்வண்ட் அண்ட் சொல்யூட்டில் இருக்கக்கூடிய அதோடைய அட்டாமிக் ரேடியோங்கிறது லெஸ் தென் அதோட பர்சன்டேஜ் வந்து லெஸ் தென் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜாக இருக்கணும் அந்த அண்ட் சொல்யூட்டுக்கு வந்து மஸ்ட் த சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அதுக்கடுத்து அதோட வேலன்ஸி வந்து எப்படி இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் ரெண்டோட வேலன்ஸையும் ஸோ அதோடய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கனா மஸ்ட் க்ளோஸ் டு ஜீரோவாக இருக்கணும் இந்த மூணு ப்ரா மூணு பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப மூணு இல்லை நாலு பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இந்த கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அலாய்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து த ட்ரான்ஸிஷன் மெட்டல்ஸ் சாட்டிஸ்ஃபைங் தீஸ் மென்ஷன்ட் கண்டிஷன் ஃபார்ம் அ நம்பர் ஆஃப் அலாய்ஸ் அமாங் தெம் செல்ஸ் இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண எல்லா ட்ரான்ஷன் மெட்டல்ஸுமே என்ன பண்ணும் அலாய்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும் தேர் அட்டாமிக் சைஸஸ் சிமிலர் அண்டு ஒன் மெட்டல் ஆட்டம் கேன் பி ஈஸிலி ரீப்ளேஸ்டு பை ஆனது ஸோ அதோட அட்டாமிக் சைஸ் வந்து சிமிலராக இருக்கிறனால என்ன பண்ணுவோம் ஒரு மெட்டல் வந்து இன்னொரு மெட்டலோடைய அந்த ஆட்டமுடைய கிறிஸ்டலில் இருக்க அந்த கிறிஸ்டல் லேட்டிஸில் என்ன பண்ணும் போய் ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க டு ஃபார்ம் அண்ட் அலாய் ஸோ அதனால் என்ன ஆகும் நமக்கு ஃபார்ம் பண்ணும் அதாவது இப்போ ரெண்டு சிமிலர் அட்டாமிக் சைஸ்னால என்ன பண்ணும் ஒரு கிறிஸ்டலில் போயிட்டு என்ன பண்ணும் இன்னொரு எலமெண்ட் வந்தால் அதோடய ப்ளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வந்து ஆட் ஆகிட்டு நமக்கு அந்த அலாய் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது உருவாக்கும் ஸோ அதுக்காக இந்த அலாய்ஸ் ஃபார்ம்டு ஹார்ட் அண்ட் ஆஃப் அண்ட் ஹேவ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இதை இது என்ன ஆகும்னா இதனால் என்ன ஆகுனா அதோடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹையராக அதாவது இன்க்ரீஸ் ஆகும் இந்த அலாய் ஃபார்ம் பண்ணுறதுனால ஒரு சாஃப்ட் மெட்டலாக இருக்கிறது கூட என்ன பண்ணும் இன்னொரு அலாய் சேரும்போது உங்களுக்கு வந்து அதோடைய ஹார்ட்னஸ் அதிகமாகும் அதோடய மெல்டிங் பாயிண்ட் அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டிங்கன்னா பாருங்கள் ஃபெரஸலாய்ஸ் அதுக்கடுத்து கோல்டு காப்பர் ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா ஆர்னமெண்டல் கோல்டுங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் எயிட்டி நமக்கு வந்து நைன் ஒன் சிக்ஸ் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டும் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம யாரும் சொல்லுவோம் காப்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ ப்யூர் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஆர்னமெண்ட்ஸ் நம்மளால் ஐ மீன் மேக் பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் காப்பர் இது கூட சேரும்போது அதுக்கு சம் ஸ்டிஃப்னஸ் அதோடய இது என்ன ஒரு ஹார்டாகும் அதோடைய இது வந்து என்னாகும் ஹார்டராக வந்து கடினமானதாக மாறும் ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அதை வந்து அதை வச்சு வந்து என்ன பண்ணலாம் ஐ மீன் ஆர்னமெண்ட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அதே போல் குரோம் அலாய்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் அலாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ என்னையோட ஐ மீன் இன்னைக்கு இந்த டாபிக் முடிஞ்சுது நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட்